சுற்றுச்சூழலுக்கான உலகளாவிய எரிசக்தி தலைமை விருது தமக்கு கிடைத்திருப்பதை இந்திய மக்களுக்கும் நாட்டின் பாரம்பரியத்திற்கும் அர்ப்பணிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேம்பிரிட்ஜ் எரிசக்தி ஆராய்ச்சி கூட்டாண்மை அமைப்பான செராவி கூட்டமைப்பு வழங்கிய சுற்றுச்சூழல் தலைமை பண்புக்கான விருதை பெற்றுக்கொண்டு காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இதை தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் உலகில் இந்தியர்கள் முன்னிலையில் உள்ளனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விஷயத்தில் நூற்றாண்டுக்கும் மேலாக இந்தியர்கள் முன்னிலையில் இருப்பதாகவும் இந்த விருதை பெற்றுக் கொள்வதில் தாம் பெருமிதம் அடைவதாகவும் கூறினார். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளை இந்த நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்த பிரதமர் மிக சிறந்த சுற்றுச்சூழல்வாதியாக செயல்பட்டவர் காந்தியடிகள் என்று கூறினார். காந்தியடிகள் காட்டிய பாதையில் மனிதகுலம் பயணிக்க வேண்டும் என்றும் போர்பந்தரில் காந்தியடிகள் பிறந்த ஊருக்கு அனைவரும் ஒருமுறையாவது செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடலோர நகரமான போர்பந்தரில் 200 ஆண்டுகளுக்கு முன்பே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் நிலத்தடி நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இயற்கை சீற்றங்களும் பருவநிலை மாற்றமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது என்றும் கொள்கைகள் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பருவநிலையை பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். Behavioral change. India's vision for environmental transitions includes working with like-minded countries. The initial success of the International Solar Alliance has demonstrated how serious India is when it comes to making efforts for a better planet. We will keep making such efforts in the future. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 2030 ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இயற்கை எரிவாயு பயன்பாட்டை 6%-15% உயர்த்த மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது என்று பிரதமர் கூறினார். செராவிக் விருது பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் தூய்மையான எரிசக்தியை உருவாக்குவதிலும் முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். செராவிக் விருதை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நாட்டு மக்களுடன் தாமும் இணைவதாகவும் உலகளாவிய பிரச்சினைகளை தீர்க்கும் புதிய இந்தியாவை நோக்கிய பாதையில் இந்த விருது முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.